ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோ. ஸோ ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் டவுன்லோட் மேனேஜர் ஸோ அது வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி போடுங்க கூட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் டவுன்லோட் மேனேஜர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஐடியம் விட ஃபாஸ்ட்டாக இருக்கா, ஸோ ஸ்பீட் டெஸ்ட்லாம் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணலாமா எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீட் டவுன்லோட் மேனேஜர், ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீட் டவுன்லோட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் லிங்க் டைப் பண்ணுவோம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து வெப்சைட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ செட்டப் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 900 KB தான், 1 MB கூட கிடையாது. ஜஸ்ட் டவுன்லோட் வந்து கொடுத்துடலாம். ஓகே, ஸ்டார்ட் டவுன்லோட், டவுன் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் ஆயிடுச்சு அதுக்குள்ளே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீட் டவுன்லோட் மேனேஜர். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நியூ யூஆர்எல்னு இருக்கும். ஸோ நியூ யூஆர்எல்னால் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிங்கை வந்து இங்கே போட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ரெஸ்யூம், ஸ்டாப், டெலிட். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம செக் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் இருந்துருக்கு, வீடியோ, ஆடியோ, கம்ப்ரஸ்டு, டாக்குமெண்ட், அப்ளிகேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வீடியோ ஃபைல் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா வீடியோவில் சேர்ந்துடும், ஆடியோனா ஆடியோ, கம்ப்ரஸ்னா கம்ப்ரஸ்ட், டாக்குமெண்ட் டாக்குமெண்ட், இந்த மாதிரி வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டான சாஃப்ட்வேர் எல்லாமே இங்கே வந்துடும். தென் அதுக்கப்புறம் இன்கம்ப்ளீட்லாம் வந்து எது இனிமேல் இன்னும் டவுன்லோடு கரெக்டாக ஆகி முடியல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இன்டர்ஃபேஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க, நீட்டாக இருக்குது, புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபைல் வந்து இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது நம்ம ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் நமக்கு இந்த பக்கம் வந்து செட்டிங்ஸ் இருக்குது, ப்ரௌசர் இருக்குது, அபவுட் குயிட் இருக்குது. ஸோ செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணலாம். செட்டிங்ஸ் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கனெக்டிவிட்டி ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 8 இருந்துருக்கு. ஸோ 8 கனெக்ஷனே வந்து கொடுத்துடலாம். ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துக்கிட்டோம் பேண்ட் வித் லிமிட். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு லிமிட் வந்து போட்டு அது அதுக்கு மேலே வந்து தாண்டாத மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் டிஃபால்ட் யூசர், டவுன்லோட் டேரக்டரி வந்து இருக்குது. ஸோ டவுன்லோட்னா வந்து இங்கே கரெக்டாக வந்து நம்ம ஃபைலில் சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நம்ம வேணால் நம்ம வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ டேரெக்டாக வந்து டவுன்லோட் வந்து போயிட்டுருக்கு, டவுன்லோட் வேண்டாம், மியூசிக்ன்ற ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் போகணும் அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து கொடுத்துக்க முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அண்ட் சிஸ்டம் ஸ்டார்ட் அப்ன்னு இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து ஆன் ஆகும்போது சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து இதுவும் வந்து ஆன் ஆகும். ஸோ நீட் டவுன் மேனேஜர் ஆன் ஆகும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்துட்டு எல்லா டைம் வந்து டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, வந்து கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேஜ் வந்து வரலாம். ஸோ ப்ரௌசர், ஸோ நமக்கு வந்துட்டு நீட் டவுனோட மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம எக்ஸ்டென்ஷன் வந்து கரெக்டாக ஆட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு வந்து ப்ரௌசர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இல்லைன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ யூஆர்எல் வந்து கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரௌசர் வந்து கொடுத்துடலாம். ப்ரௌசர் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கும், க்ரோமு, ஃபயர்ஃபாக்ஸு, தென் அதுக்கப்புறம் எஜ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து ப்ரேவ் தான் யூஸ் பண்ணுறேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நான் ப்ரேவ் வந்து வச்சுருக்கேன். ஸோ நமக்கு வந்து என்ன ப்ரௌசராக இருந்தாலும் நம்ம பரவாயில்ல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆடன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஆடனை வந்து ஆட் பண்ணணும். ஸோ நான் க்ரோம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது க்ரோம்குள்ளே ஃபஸ்ட்டு கொடுத்து இந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரேவ் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரேவ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேவில் டவுன்லோட் பண்ணுற ஃபைல் கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு க்ரோம் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நீட் டவுன்லோடர் மேனேஜர் எக்ஸ்டென்ஷன் ஹேஸ் பீன் ஆடட் டு ப்ரேவ். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுச்சு. ஸோ இனி நம்ம டவுன்லோட் பண்ணுற ஃபைல் எல்லாமே வந்து பார்த்து நீட் டவுன்லோட் மேனேஜர் மூலமாக டவுன் ஆகும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஐடிஎம் வந்து குயிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடிஎம் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ஃபைலே வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைல் இஸ் ஃபைலர்ஸ். VLC வந்து டவுன்லோட் பண்ணலாம், லேட்டஸ்டான வருஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபார் விண்டோஸ். ஓகே, நமக்கு இப்போ வந்து பார்த்து நீட் டவுன்லோட் மேனேஜர் வந்து வந்துருச்சு. ஸோ ஐடியமும் வந்து வருது, ஐடியம் வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், இதுதான் நமக்கு வந்து நீட் டவுன்லோட் மேனேஜர். நமக்கு 40 MB ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது நம்மளோட நெட்ஒர்க் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஸோ இது பேசிக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியம் எப்படி இருக்கோ சேம் அதேமாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேணும் அப்படின்னா வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ் பண்ணிட்டோம், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள். ஸோ ஃபைலோட சைஸ் எவ்வளோ, தென் அதுக்கப்புறம் டவுன்லோட் வந்து எவ்வளோ ஆகுது, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ ஸ்பீடில் வந்து கிடைக்குது, இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது, ரெஸ்யூம் பண்ணிக்க முடியுமா இல்லையா அப்படின்னு வந்து காட்டுது. தென் அதுக்கப்புறம் ரெஸ்யூம் வந்து கொடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஓகே ஃபைல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நம்ம வந்து ஓப்பன் கொடுத்து நம்ம வந்து பார்த்தினா பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு அந்த நீட் டெவலப்மெண்ட் மேனேஜர் அதுக்குள்ளேயே நமக்கு வந்து பார்த்தினா வந்துருச்சு. ஸோ விஎல்சின்னு வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இன்கம் கம்ப்ளீட்டான ஃபைல்லாம் வந்து நான் முதல்ல சொல்லியிருந்தேன், கம்ப்ளீட்ன்ற ஸ்டேஜில் வந்து காட்டும். ஸோ நம்ம வந்து டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன், ஸோ அதனால் வந்து பார்த்தினா அப்ளிகேஷன் வந்துருச்சு. ஸோ இன்கம்ப்ளீட் இருந்துச்சுன்னா இதில் வந்து காட்டும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம்க்கும் நீட் டெவலப்மெண்ட் மேனேஜருக்கு வந்துட்டு எவ்வளோ இது இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் வந்து செக் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ இப்போ அந்த வீடியோட ஃபுட்டேஜ் வந்து பார்க்கலாம். நான் வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாக் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லேருந்து இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ அதோட ஸ்க்ரீன் ரெக்கார்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.61 GB. ஸோ இப்போ நமக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ ஸ்டாக் ஃபைல் அது வந்து பார்த்தீங்கன்னா நீட் டவுன்லோட் மேனேஜர் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 MB/s வந்து கிடச்சிட்ருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு 6 மினிட்ல வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ வந்து கொஞ்சம் ஓட்டி ஸ்பீடு பண்ணுறேன். ஸோ நமக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 4 MB 5 MBன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் ஃபைல் வந்து நம்ம இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜரும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபைல் டவுன் ஆகுது, அதே சேம் ஸ்பீடு தான் வந்து கிடைக்குது. 3 MB 4 MB அந்த ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டே இருக்குது. ஸோ ரெண்டு வந்து கரெக்டாக எது ஸ்பீடாக வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறக்காக சின்ன ஸ்பீட் டெஸ்ட் மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அந்த ஃபுட்டேஜ் வந்து பார்க்கலாம். ஸ்பீட் டெஸ்ட் வந்து பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அவாஸ்ட் ஆன்டிவைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் வந்து டவுன்லோட் பண்ணி நான் செக் பண்ணேன். ஸோ இந்த பக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் இருக்குது, இந்த பக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவாஸ்டோட வெப்சைட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த ஆஃப்லைன் இன்ஸ்டால் வந்து கிளிக் பண்ணுறேன். நமக்கு வந்து ஐடிஎம் வந்து ஸ்டார்ட் டவுன் ஆயிருச்சு. ஸோ ஐடிஎம் வந்து பாருங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 MB/s வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ நமக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வந்து ஓட்டிகிட்டே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 662 MB நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடு வந்து ஏறுதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 35 செகண்ட் வந்து ஆயிடுச்சு. ஸோ 35 செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு இப்போதைக்கு 172 MB வந்து ஏறிடுச்சு. கொஞ்சம் வீடியோ வந்து ஃபாஸ்ட் பண்ணலாம். ஐடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2.53 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐடிஎம் வந்துட்டு 662 MB/s வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஐடிஎம் வந்து எக்ஸிட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீட் டவுன்லோட் மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளோ ஸ்பீடு வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்துடலாம். கிளாக் வந்து ரீசெட் வந்து பண்ணியாச்சு. அவாஸ்ட் வந்து ஆஃப்லைன் இன்ஸ்டால் வந்து கொடுத்துடலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட் டவுன்லோட் மேனேஜர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு ஐடிஎம் வந்து கேட்குது, ஐடிஎம் வந்து கேன்சல் வந்து கொடுத்துடலாம். ஸோ 3 நிமிஷத்துக்கு மேலே வந்தாயிருச்சு. ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3.4 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீட் டவுன்லோட் மேனேஜர் வந்து டவுன் ஆயிருக்கு. ஓகே, ஐடிஎம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.53 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிருக்கு. இதே நீட் டவுன்லோட் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா 3.4 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவல் தான், ரெண்டு நமக்கு வந்து சேமாக தான் இருக்குது, பெரிய டைம் டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. ஓகே, நம்ம ஸ்பீட் டெஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க, அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. 2.53 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3.4 பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸாக வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நீட் டவுன்லோட் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, பட் ஐடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு. ஸோ பெய்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து பண்ண பெய்டு ஃபீச்சர்ஸ் இருக்கும், பட் ஃப்ரீக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து நீட் டவுன்லோட் மேனேஜரில் டவுன்லோட் பண்ணால் கண்டிப்பாக பெஸ்ட்டு தான், நல்லா தான் இருக்குது. இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா மொக்கெல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக வந்து இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் இன்டர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்லாம் இருக்குது, ஷெடியூலர், ஸோ நிறையா வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐடியம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நமக்கு ஐடியம் பெய்டு, பட் ஃப்ரீ வந்துட்டு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீட் டவுன்லோட் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீட் டவுன்லோட் மேனேஜருக்கும் ஃப்ரீ ஐடிஎம்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகே ஓகே, வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட் டவுன்லோட் மேனேஜர் அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் இருந்துச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு க்ரோமில் இல்லை ப்ரௌசரில் க்ரோம்லேயே வருது. க்ரோம் வந்து பிடிச்சிருக்கக்கூடாது. ஸோ க்ரோம் அந்த பக்கம் ப்ரௌசர். ஸோ ப்ரௌசரில் வந்து எப்பவுமே டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் வந்து கிடையாது. இப்போ ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணால் பாஸ்லாம் வந்து பண்ண முடியாது. திடீர்னு ப்ரௌசர் வந்து க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே டிலீட் ஆயிடும். ஸோ இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் மேனேஜர் வச்சுருந்தோம்னா நமக்கு அது ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகும், ரெசியூம் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ முக்கியமாக நம்ம டவுன்லோட் மேனேஜர் யூஸ் பண்ணுறதுக்கான காரணமே வந்து ரெண்டே ரெண்டு தான். ஒன்று கொஞ்சம் ஹை ஸ்பீடு வந்து இருக்கும், ரெண்டாவது மெயின் கார் ரீசன் வந்துட்டு நமக்கு வந்து அது பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து மெயின் ஃபீச்சர். ஸோ அதனால தான் டவுன்லோட் மேனேஜர் யூஸ் பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ நீட் டவுன்லோட் மேனேஜர் செக் பண்ணி பார்த்தாலும் அவ்வளோ சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியம் வந்து இதை விட பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து அடிக்கடி தோண்டிட்டு இருந்துச்சு. பட் நீட் டவுன்லோட் மேனேஜர் நல்லா தான் இருக்குது, பட் ஐடியம் வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு. ஓகே, உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியம் மேனேஜர் வந்து வாங்க முடியாது, எனக்கு ஃப்ரீயாக ஒரு டவுன்லோட் மேனேஜர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100% வந்து நீட்
டவுன்லோட் மேனேஜர் பெஸ்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசி யூஸ் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் டவுன்லோட் ஏதாவது வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ பிஃபோர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ க்ரோம்லையோ இல்லை பிரேவ்லையோ நம்ம சீலில் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முடியும். ஆட் ஆன் வந்து ஆட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகும், இல்லை வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் ஏதோ ஒரு டைம் வந்து மேனுவலாக லிங்க் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீட் டவுன்லோட் மேனேஜர் நீட்டாக வந்து இருக்குது. நீட் டவுன்லோட் மேனேஜருக்கு வந்து நம்ம தரப்புலேருந்து கொடுக்குற ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 out of 3.5. ஸோ ஓரளவு நல்ல சாஃப்ட்வேர் தான், நீங்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் யூஸ் பண்ணிக்கங்க. கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் வெள்ளம் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல் டிஸ்லைக் பண்ணாமல் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நல்லவங்க சந்திக்கிறேன். சி யூ கைஸ், பை, ஹாவ் எ நைஸ் டே.